எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடே. அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே. அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்தது மின்னாடே. அதை வந்தனை கூறி என் மனதில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ, அதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. நான் ஆதிமூலம் ஆண்டிவெட்டி வட்டம் சண்முகசந்திரபுரம் கிராமத்திலிருந்து பேசுகிறேன். இதற்கு முன்னால் ஒரு ஆங்கில பள்ளியில் 11 ஆண்டு காலம் ஆங்கில ஆசிரியராகவும், அதே பள்ளியிலே முதுகலை ஆசிரியராகவும், பிறகு முதல்வர் பொறுப்பிலும் இருந்திருக்கிறேன். அதற்கு பிறகு கல்லூரியிலே பேராசிரியராக 3 ஆண்டுகள் பணிபுரிந்து, தற்சமயம் ஆங்கில ஆசிரியராக அரசு மேல்நிலைப்பள்ளி வெம்பக்கோட்டை ஒன்றியத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். வாசிப்பினுடைய மேன்மை, அந்த வாசிப்பை எப்படி நாம் கையாளுவது அல்லது கை கொள்ளுவது, எந்த மாதிரியான வாசிப்பை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றித்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வாசிப்பு என்பது உடனடியாக வருகிற ஒன்று அல்ல. இது குழந்தை பிராயத்திலிருந்தே வரவேண்டிய ஒரு விஷயம். இந்த குழந்தை பிராயத்திலிருந்து இந்த வாசிப்பு பழக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்க வேண்டும். இப்பொழுது என்னை பொறுத்தளவிலே என் வீட்டிலே கிட்டத்தட்ட 3000 புஸ்தகங்கள் நான் வாங்கி வைத்திருக்கிறேன். இந்த 3000 புஸ்தகங்களையும் கண்டிப்பாக நான் ஒரு முறையேனும் அந்த புத்தகத்தை படித்திருப்பேன். இந்த பழக்கம் எனக்கு எப்படி வந்தது என்று பார்த்தால், 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுதே என் உடன் பிறந்த சகோதரன் ஸ்ரீனிவாசன் என்று சொல்லக்கூடியவர் சில புத்தகங்களை வாங்கி வந்து எனக்கு கொடுப்பார். புத்தகங்களை வாங்கி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அது எதை பற்றி சொல்லுகிறது என்பதை பற்றி நான் அவரிடத்திலே சொல்ல வேண்டும். 3 நாட்கள் டைம் கொடுப்பார், 4 நாள் கொடுப்பார், 5வது நாள் அவர் என்னிடத்துல கேட்பார், அந்த புத்தகத்தில் என்ன இருந்துச்சு சொல்லு அப்படிம்பார். அப்போது அவர் நம்மக்கிட்ட கேட்பாரே அப்படிங்கிறதுக்காக நான் அந்த புத்தகத்தை வேண்டாவிருப்பாக நான் வாசிக்கணும், வேண்டாவிருப்பாக வாசித்து அவர்கிட்ட இதெல்லாம் இருந்துச்சுன்னு நான் சொல்லணும். இப்படி வேண்டாவிருப்பாக வாசித்த சில விஷயம் நாளடைவில் அது எனக்கு பழக்கமாகிவிட்டது. ஒரு சிலர் என்கிட்ட கேள்வி கேட்கலாம், சார் நாங்களாம் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் இந்த புத்தகங்களை வாசிக்காமல் விட்டுட்டோம், எங்களுக்கு இந்த பழக்கம் இல்லை, இப்போ எங்களுக்கு 25 வயசு 30 வயசு ஆயிடுச்சு, நாங்கள் என்ன சார் செய்கிறதுன்னு. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வாசிப்புங்கிறதுக்கு வயசு ஒரு முக்கியமே கிடையாது. எந்த வயசுலேயும் நம்ம நல்ல புத்தகங்களை வாசிக்கலாம். உதாரணமாக நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது பொன்னியின் செல்வன் என்ற ஒரு புத்தகம் இப்பொழுது கூட என்னுடைய இந்த சிறிய நூலகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அதை எத்தனை முறை படித்தேன் என்று கூட தெரியாது. அதிலேயும் அந்த பொன்னியின் செல்வனிலே நான் 10ஆம் வகுப்பு 15 வயது ஆகின்ற பொழுது ஆழ்ந்து படிக்கின்ற பொழுது உணவை கூட மறந்திருக்கிறேன். ஒரு முறை என் தகப்பனார் என் முதுகிலே மிதித்திருக்கிறார். அம்மா சாப்பிட கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நீ என்ன வரமாட்டேங்கிற அப்படின்னு முதுகலை மிதிச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு நான் அதிலே ஒன்றி படித்திருக்கிறேன். ஏன் அப்படி பழக்கம் வருது அப்படின்னு சொன்னால், அதை இப்போ இருக்கிற மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் புத்தகம்ங்கிறது ஏதோ ஒரு 3ஆம் விஷயமாக போய்விட்டது. காரணம், அவர்களிடத்துல வீட்டிலே தொலைக்காட்சிகள், இன்னொன்று கையடக்க பேசி அலைபேசி எல்லாம் கையில் வந்துட்டதுனால நூலகம் புத்தகம் என்பது அவர்களை விட்டு ரொம்ப தாண்டி போயிடுச்சு. ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆங்கில இலக்கிய உலகில் ஒரு எஸ்ஏயிஸ்ட் இருக்கிறார், ஃப்ரான்சிஸ் பேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தன்னுடைய எஸ்ஏயில் ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ரீடிங் மேக்கத் எ ஃபுல் மேன் என்று சொல்லுகிறார், கான்ஃபரன்ஸ் எ ரெடி மேன் அண்ட் ரைட்டிங் அண்ட் எக்ஸாக்ட் மேன் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் முழு மனிதனாக ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட என்ன இருக்கணும்னா, அந்த வாசிப்பு பழக்கம் இருக்கணும். இந்த வாசிப்பு பழக்கங்கிறது எடுத்தவுடனே மிகப்பெரிய புத்தகங்கள் அறிஞர்களுடைய புத்தகங்கள் தான் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. வாரம் வாரம் வரக்கூடிய இந்த ஒரு சிறுவர் மலரில் கூட நிறைய விஷயங்கள், ஜிகே இருக்குது, பொது அறிவு இருக்குது, உலக விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆகவே அந்த விஷயத்தை கூட நீங்கள் படிக்கலாம். ஒரு அறிவியல் அறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு விஷயம் பழக்கப்படணும்னாலும் ஒரு 11 நாள் இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு 11 நாள் சில புத்தகங்களை, நல்ல புத்தகங்களை நாம் படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா 12வது நாளிலிருந்து அது அன்றாட வழக்கமாக மாறிவிடும். ஆக வழக்கமாக மாறுகின்ற பொழுது சில நல்ல புத்தகங்களை நாம் படிக்க வேண்டியிருக்கும். அந்த நல்ல புத்தகங்கள் வந்து நம் வாழ்க்கையை மேம்படுத்தும். இப்போது நான் ஒரு தனியார் பள்ளியில் தான் இருந்தேன், பிறகு ஒரு கல்லூரியில் 3 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். அரசு பணிக்கு போகணும்னு நான் விரும்புகிறப்போ எனக்கு கை கொடுத்தது என்னென்னா இந்த புத்தகங்கள் தான். நான் இந்த புத்தகங்களெல்லாம் நல்லா படித்து மனசுக்குள்ளே வச்சுருந்ததுனால தான் அந்த போட்டித் தேர்வில் வந்து நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நான் பதில் சொல்ல முடிஞ்சது.
மாவட்ட அளவிலே நல்ல மதிப்பெண் எடுக்க முடிஞ்சது. அரசு பணிக்கு வேகமாக போயிட்டது. 35 வயதிலே நான் வந்து அரசு வேலைக்கு போக முடிஞ்சதுக்கு ஒரே காரணம் இந்த புத்தகங்கள் தான். என்னிடத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3000 புத்தகங்கள் இருக்கிறது. அதில் சில முக்கியமான புத்தகங்களை மட்டுமே நான் இங்கே பார்வைக்கு வச்சுருக்கிறேன். மீதி பூராமே நம்ம இங்கே உள்ளே இருக்குது. இதெல்லாம் படித்து முடித்த பிறகு திரும்ப இந்த புத்தகங்கள் இங்கே வந்துடும், அது உள்ளே போயிடும். ஏன்னா இடம் பற்றாக்குறைங்கிறதுனால தான். மிக நல்ல நாவல்களெல்லாம் இங்கே இருக்குது. அதாவது கம்பராமாயணத்திலிருந்து சிலப்பதிகாரத்திலிருந்து தண்டி அலங்காரம், தொல்காப்பியம், வில்லி பாரதம், மகாபாரதத்தை பற்றி அநேக புத்தகங்கள், வளையாபதி, ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள், எல்லா புத்தகங்களிலுமே இங்கே இருக்கிறது. அதே மாதிரி பொது அறிவு சம்பந்தமான புத்தகங்கள் எல்லாமே இருக்கிறது. நான் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க கிட்ட கூட சில நேரத்தில் சொல்லுவதுண்டு, நல்ல புத்தகங்கள் வேணும்னா வாங்க எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போங்க படிங்கன்னு சொல்கிறேன். காரணம் என்னென்னா, இந்த வாசிப்பு பழக்கம்தான் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தும். அவனுக்கே தெரியாமல் சில நல்ல விஷயங்களை வந்து அவன் கற்றுக்குருவான். அந்த கற்றலின்படி நிற்க வேண்டும். வள்ளுவன் சொன்ன மாதிரி கற்க கசடரதனை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று தானே சொல்லுகிறார். அதே மாதிரி நல்ல புஸ்தகங்களை நாம் படிச்சுட்டாலே போதும், நம்மளுடைய மனசு வந்து நல்ல விதமாக மாறிடும். எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும். நம்மளால் 4 பேருக்கு நல்லது செய்யணும், இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் மற்றவரையும் வாழ வைக்கும், நம்மையும் வாழ வைக்கும். ஆகவே வாசிப்புங்கிறது ஏதோ ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு இந்த காலத்தில் நினச்சிக்கிறாங்க. நிறைய சமூகத்தில் பிரச்சனைகள் வரக்கூடியதற்கு காரணம் கூட பொறுமையின்மை தான். அந்த பொறுமையை கொடுப்பது கூட இந்த ரீடிங் தான். இந்த வாசிப்பு பழக்கம் மட்டும் வச்சுக்கிறட்டுமே, தேவையில்லாத நண்பர்கள்கிட்ட யாருமே சேர மாட்டாங்க, தேவையில்லாத விஷயங்களிலே ஈடுபட மாட்டாங்க. நம்மக்கிட்ட புஸ்தகங்கள் இருக்கா, அந்த புத்தகங்களை வாசிச்சுக்கிட்டே போனேன்னா டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் இப்போ கேட்குறேன், நான் பார்க்குறேன், அவங்கக்கிட்ட கேட்குறேன், என்னையா எப்படியா பொழுது போகுது, பொழுது தான் போகவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறத நான் பார்த்துருக்குறேன். இவ்வளவு டிவிகள் வசதி இருக்குது, இவ்வளவு ஸ்மார்ட் ஃபோன்கள் வச்சுருக்கிறாங்க, ஆனாலும் அந்த குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க, டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. டைம் கண்டிப்பாக பாஸ் ஆகும். எப்போ தெரியுமா, நாம் புத்தகத்துக்கு அடிமையாகின்ற பொழுது, புத்தக புழுக்களாக நாம் மாறுகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த டைம்ங்கிறது நம்மையே அறியாமல் ஒரு நூலை படிக்கின்ற பொழுதே நம்மளுக்கு அந்த டைம் போகிறதே தெரியாது. இப்போ நேற்று நான் ஒரு சாதாரண புத்தகமாக படிச்சுக்கிட்டே இருக்கேன். எப்பயுமே நான் ஒரு புத்தகம் படிக்கின்ற பொழுது அதை முடிக்காமல் நான் வைக்க மாட்டேன். ஆனால் இப்போ கொஞ்சம் வயசு ஆகின்றதுனால சில நேரங்களில் ஒரு புத்தகத்தை 4 நாட்கள் கூட நான் படிக்கிறேன். ஆனால் காலையிலே 10 மணிக்கு எடுத்தால் 1 மணிக்கு நான் உணவு உண்பதற்கு போவதற்கு முன்னால் தான் அந்த புத்தகத்தையே கீழே வைப்பேன். ஆனால் அந்த 3 மணி நேரம் எப்படி போகிறதுங்கிறதே தெரியாது. அதுதான் உண்மை. ஆகவே எல்லா குழந்தைகளும் சரி, எல்லா வயதினரும் சரி, நல்ல புத்தகங்களை வாசிப்பு பழக்கத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆரம்ப காலகட்டங்களிலெல்லாம் ஊரில் நூலகங்கள் இருக்கும். இந்த டிவி ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத காலகட்டத்திலெல்லாம் நூலகத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளவு போட்டி இருக்கும். இந்த புத்தகம் நாளைக்கு எனக்கு வேணும் சாருன்னு அந்த நூலகங்கிட்ட சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ நூலகத்துக்கே போகக்கூடிய ஆட்கள் மிக 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 கம்மியாகிட்டது. காரணம் என்னென்னா, நம்ம அந்த ஃபோக்கஸை நம்ம டிவிக்கும் நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கும் மாற்றிக்கிட்டோம். ஆனால் மனசு செம்மையாகணும், ஒரு ப்ரெஷர் இல்லாத வாழ்க்கை வாழணும், ஆரோக்கியமாக வாழணும்னா புத்தகங்கள் தான் நம்மளுக்கு பயனளிக்கும். ஆகவே அனைவரும் அந்த வாசிப்பு பழக்கத்தை கண்டிப்பாக வச்சுக்கிறணும். பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை, குழந்தைகளுக்கு நல்ல கதை புத்தகங்களை, சின்ன சின்ன கதை புத்தகங்களை, நீதி கதை புத்தகங்களை வாங்கி கொடுங்க. அந்த குழந்தைகளை படிக்க சொல்லுங்கள். படித்த பிறகு என்ன படிச்சிங்கிறத சொல்ல சொல்லுங்கள், ரீப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்கள். அதன் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு ஆர்வம் ஏற்படும். நல்ல புத்தகங்களை அவர்கள் தேடி போய் படிக்க ஆரம்பிப்பாங்க, படிக்கவும் ஆரம்பிப்பாங்க. எந்த மாதிரி புத்தகங்களை சார் வாசிக்கலாம்னா, அந்த திருக்குறள் புத்தகங்களெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம திருக்குறள் படிச்சிருக்கிறோம், செய்கிறோம். அதுக்கு பொருள் தெரியுதோ இல்லையோ நம்ம திருக்குறள் எல்லாம் வாசிக்கிறோம். கண்டிப்பாக அதுக்குரிய பொருளையும் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. பாரதியார் கவிதைகள் இருக்குது, பாரதிதாசன் கவிதைகள் இருக்குது, நிறைய புத்தகங்கள் இருக்குது. நல்ல சிறுகதைகள், நிறைய சிறுகதைகள் புத்தகங்கள் இருக்குது. நீங்கள் மொத மொத வாசிக்கக்கூடியவங்களாக இருந்தால் சின்ன சின்ன நீதிக்கதைகள் புத்தகங்கள் நீங்கள் வாசிக்கலாம், தப்பே கிடையாது. அதில் நல்ல சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா சின்ன பிள்ளைய கதையை படிக்கிறது நாங்கள் படிக்கணுமான்னு கூட நீங்கள் கேட்பீங்க, அது தப்பு கிடையாது. நல்ல கருத்துக்கள் எங்கே இருந்தாலும், அது வயசு வித்தியாசமின்றி யார் வேண்டுமானாலும் அந்த புத்தகங்களை படிக்கலாம். நீங்கள் ஒரு சினிமா பார்க்குற நேரத்தில் அழகான ஒரு நல்ல நாவல்கள், சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன், அந்த கல்கி எழுதினது, நிறைய புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கிறார், அழகான வரலாற்று நாவல்கள். அந்த கதையெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்களால அந்த கீழே அந்த புத்தகங்களை வைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மிக
அழகாக சித்தரிக்கப்பட்ட அந்த நாவல்களெல்லாம் இருக்குது. லக்ஷ்மியினுடைய நாவல்கள், சுஜாதாவினுடைய கதைகள் எவ்வளவோ இருக்குது, பாலகுமாரனுடைய புத்தகங்கள் எவ்வளவோ இருக்குது. ஸோ அந்த புத்தகங்களையெல்லாம் நாம் கொஞ்சம் தேடி பிடிக்கணும். விலை கம்மியாக இருக்கக்கூடிய புதினங்கள்லாம் இருக்குது, நாவல்களெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் நம்ம வாசிக்கலாம், தப்பே கிடையாது. என்னுடைய மாத சம்பளத்தில் நிறையெல்லாம் செலவழிக்கிறதுல, மாதத்துக்கு 500 ரூபாய் நான் புத்தகங்களுக்காக செலவழிக்கக்கூடிய காலமெல்லாம் இருந்தது. சில நேரத்தில் இப்போ தொடர்ந்து அதை செய்ய முடியலை, 1000 ரூபாய்க்கு வாங்குமே, இல்லை எங்கேயாவது புத்தக கடைகளுக்கு போகிறப்ப என்னிடம் எந்த புத்தகங்கள் இல்லையோ அந்த புத்தகங்களுக்காக நான் செலவிடுகிறேன். ஆகவே தேவையில்லாத செலவுகளை செய்வதை விட நல்ல புத்தகங்களுக்காக செலவு செய்வது என்பது ஒரு மூலதனம் போன்றது. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் லட்சக்கணக்கில் பேங்கில் சேர்க்குறீங்களோ இல்லையோ, நல்ல புத்தகங்களை வாங்கி அந்த புத்தகங்களை படிக்க சொல்லுங்கள். அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய சொத்தாக அமையும்.